நியூஸ்கிரிஸ் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நாம் இந்த 2017 சனிப்பெயர்ச்சி பலன்கள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும்போது, இந்த வருஷம் டிசம்பர் மாதம் 19ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை சனி பகவான் வாக்கிய பஞ்சாங்கப்படி விருச்சிக ராசியிலிருந்து தனுசு ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். அப்படி பார்க்கும்போது விருச்சிக ராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த 2017 டிசம்பர் 19ஆம் தேதி வாக்கிய பஞ்சாங்கப்படி சனி பெயர்ச்சி எப்படி இருக்கும்னு பார்க்குறோம். இது வரைக்கும் உங்களுக்கு ஜென்மச்சனியாக இருந்தவர் அவர் இப்போ ரெண்டாம் இடமான குடும்ப ஸ்தானத்துக்கு போகிறாரு. பொதுவாக இது 7.5 சனின்னு தான் சொல்லணும். 7.5 சனின்னு யாரெல்லாம் உறுப்பினுங்கிற அவசியம் இல்லை. 7.5 சனியில் தான் வாழ்க்கையில் நிறைய பேருக்கு வெற்றி கிடைக்கும், குறிப்பாக வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கும், மேரேஜ் லேட்டானவங்களுக்கெல்லாம் மேரேஜ் ஆகும், குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு கிட்டு கிடைக்கும், பர்மனெண்ட்டு ப்ராப்பர்ட்டிஸ் வாங்குவதற்கான வாய்ப்புகள் நிறைய பேருக்கும் உண்டு. அதனால் 7.5 சனி அப்படின்னு யாரும் உறுப்பினுங்கிற அவசியம் இல்லை. குறிப்பாக சனி உங்களுடைய ரெண்டாம் இடத்துல தனஸ்தானத்தில் செஞ்சிருக்கிறாரு. அவர் யாருன்னா உங்களுடைய ராசிக்கு 3ஆம் அதிபதி 2ஆம் இடத்தில். ஃபைனான்சியல் ஸ்டேட்டஸ் கூடும், பொருளாதாரம் நல்லாயிருக்கும். அதே சமயத்தில் 2ஆம் இடம் பேச்சை குறைக்கணும், தேவையில்லாத விஷயத்தை பேசக்கூடாது, அமைதியாக இருக்க பழகுங்க இந்த காலங்களில். அது வாழ்க்கையில் உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். 4ஆம் அதிபதியாகவும் சனி வர்றாரு, அவர் 2ஆம் இடத்தில் இருக்கிறாரு. காம்படிஷன் எக்ஸாமில் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. லோன் நிறையா வாங்குவீங்க, வருமானமும் வரும், லோனும் அதிகரிக்கும், கடன்கள் அதிகரிக்காமல் பார்த்துங்க. ஹெல்த் கண்டிஷனில் ரொம்ப எச்சரிக்கையாக இருங்க. 7ஆம் அதிபதியாக சுக்கரன் இருக்கிறதுனால லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு, லவ் மேரேஜுக்கான பாசிபிலிட்டிஸ் ஒரு சிலருக்கு உண்டு. அதே சமயத்தில் வெஹிக்கிள்ஸில் வண்டி வாகனங்களில் போக்குவரத்து இருக்கலாம், எச்சரிக்கையாக போயிட்டு வாங்க. சனி 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 8ஆம் இடத்தை பார்க்குறதுனால கவர்மெண்டால் சம் ஆப்ஸ்டக்கிள்ஸ் பிரச்சனைகள் போராட்டங்கள் உண்டு, அதில் கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் பண்ணுங்கள். அதே சமயத்தில் அவர் 10ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 11ஆம் இடத்தை பார்க்குறாரு. 11ஆம் இடம் உங்களுடைய விருப்பம் எண்ணம் ஆசை அபிலாசை பூர்த்தி ஆகுது, ஃப்ரெண்ட்ஷிப் சாதகமாக இருக்கும், அவர்களால் உங்களுக்கு வருமானங்கள் உண்டு, உங்களுடைய விருப்பங்கள் ஆசைகள் பூர்த்தி ஆவதற்கான வாய்ப்பு இருக்குது. யாருக்கும் செக்யூரிட்டி சூரிட்டி போடாதீங்க, பண விஷயங்களில் கவனமாக இருங்க. குடும்பத்தில் புது வரவுகள் இந்த காலத்தில் வர்றதுக்கு, மருமகன் அல்லது மருமகள், பேரன் பேத்தி அல்லது குழந்தைகள் வருவதற்கான வாய்ப்பு குடும்பத்தில் உண்டு. அடிக்கடி ட்ராவல் பண்ணுவீங்க, அந்த ட்ராவலால் உங்களுக்கு வருமானங்கள் உண்டு, சம்பாத்தியங்கள் உண்டு. அதே சமயத்தில் போக்குவரத்தில் எவனமாக இருக்க வேண்டிய காலங்கள் இருக்குது. அதோட லவ் மேரேஜுக்கான வாய்ப்பு, லவ் சக்ஸஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பும் இந்த சனிப்பெயர்ச்சியில் இருக்குது. அப்பார்ட் ஃப்ரம் காஸ்ட் அண்ட் ரிலிஜன், நம்முடைய ஜாதி மதம் இன மொழிக்கு அப்பாற்பட்ட தொடர்பு, செகண்ட் மேரேஜ் ஒரு சிலருக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. டைவர்ஸ் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது கிடைப்பதற்கான ஒரு வாய்ப்பு ஒரு சில பேருக்கு உண்டு. ஆக 7.5 சனி இருக்குதுன்னு ஒரி பண்ணிக்காமல் அதனால் வரக்கூடிய நன்மைகளை அடைவதற்கும் நீங்கள் தயாராக இருக்கணும். நற்பழங்கள் நிறையவே இருக்குது, பெருசாக ஒன்றும் ஒரி பண்ணிக்கிறது இல்லை. சனி மட்டுமல்ல மற்ற சுபகிரகங்களும் கோச்சாரத்தில் சுற்றிகிட்டு இருக்கக்கூடிய காலங்களில் நற்பழங்களை கூட்டுவாங்க. நீங்கள் தெய்வ அனுகூலத்தை கூட்டுங்க, மகான்களுடைய தரிசனம் ஆலய தரிசனம் பண்ணிட்டு வாங்க. குறிப்பாக ஆஞ்சநேயருடைய வழிபாடு மிக சிறப்பு, அவரை சனிக்கிழமை விளக்கு போட்டு அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க, நற்பழங்கள் அதிகரிக்கும். நன்றி, வணக்கம்.